அந்த சதிகாரருக்கு நான் சத்தியம் வரும்பொழுது எத்தனையோ சகலங்களை எல்லாம் கண்டேன். அன்னவர் கருத்திலே சகனம் என்று சொல்ல அன்னவன் இதையெல்லாம் சகனம் இல்லை சாமி என்று என்னை தந்திரமாக அழைத்துக் கொண்டு வந்து விட்டான் சாமி. அந்த சண்டாளன் ஒரு மரமரக்காரை கொடுத்தான். அதிகாலையில் அன்னவர் மரக்காரை கேட்டார், நானோ எடுத்துக் கொடுத்தேன், இந்த மரக்கால் என்னுடைய அல்ல என்று என்னிடத்திலே வாழதக்கங்கள் ஏற்படுத்தி இந்த நாளை 48 கால அவரை தூரத்தில் இருக்கும் வெள்ளாங்குளத்தில் அழைத்து வந்து விட்டார் அம்மா. அது மட்டுமில்லை தாயே, இந்த வெள்ளாங்குளத்தில் ஒழுக்குமொழி சென்று பிறகுமொழி வர வேண்டும் என்று சொன்னார் அம்மா. நானும் சரி என்று ஒப்புக்கொண்டு அண்ணவன் கருத்திலே மறக்காத வாங்கிய பாவத்திற்கு நானும் சுருக்குமொழி சென்று பிறகுமொழி வரும் பொழுது அந்த கொடியவன் என்ன செய்தான் தெரியுமா? என்னுடைய சிரசுக்கு நேராக மூக்கரப்பழையாரை ஓங்கிக் கொண்டிருந்தார் அம்மா. இந்தவரை எப்படியாவது கொன்று விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு அன்னவன் மூக்கரப்பழையாரை தூக்கி நின்றார். அந்த சதிகாரனை நானோ நிழலிலே கண்டு வெட்டி சாய்த்து விட்டேன் அம்மா, வெட்டி சாய்த்து விட்டேன். ஆனால் நான் அன்னவனுக்கு சத்தியம் வரும் பொழுது என்னுடைய வரலாற்று கேட்டைக்கு நேராக ஏதோ ஒற்றப்புறை சத்தம் கேட்டேனே தாயே. உல நாட்டு கோட்டைக்கு என்ன நடந்ததோ ஒன்றுமே புரியவில்லை அம்மா, ஒன்றுமே புரியவில்லை தாயே. அம்மா, தம்பியை வைத்து நான் தனியாக வந்தேன். அந்த கொடியவன் செய்த சரியார் என்னுடைய வரலாற்று கோட்டைக்கு என்ன ஆபத்து நேர்ந்ததோ ஒன்றுமே புரியவில்லை அம்மா, ஒன்றுமே புரியவில்லை அம்மா. தங்களோடு எடுத்துச் செல்ல வேண்டும் தாயே. மயங்காய் வேந்தன் பொன்னாண்டாவா சென்று
நம்முடைய கோட்டையில் யாரையும் காணவில்லையே. என்னுடைய அஞ்சா நெஞ்சம் கண்ட அன்பு சிங்கம் எங்கே? அசையோடு அழைக்கக்கூடிய அத்தான் எங்கே? நான் வந்து நிற்பதற்கு முன்னால் அஸ்வத்தை பிடித்து கட்டுவானே ஈரவாக சாம்பார். அன்னவன் எங்கப்பா? யாரையும் காணவில்லையே. அனாதையாக நீ மட்டும் நின்று கொண்டிருக்கின்றாயே கண்ணே. நம்முடைய கோட்டைக்கு என்னம்மா நல்லது? சொல்லம்மா சொல்லு. அம்மா அறியா தீரந்தகம்மே பத்தினிய அறியா தீரந்தகம் அறியா தீரந்தகம்மே அவசக பத்தினிய அறியா தீரந்தகம் ஆ அது அது தேவ அது 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 அது